ஸ்மார்ட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் கார் இப்படி எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் பேட்டரி. இதோட பேட்டரியை சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சில மணி நேரங்கள்லையோ சில நிமிஷத்துலேயோ அது காலி ஆகிடுது. ஆனால் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதோட சார்ஜ் காலி ஆகலைன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, இந்த பேட்டரியை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 28,000 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த பேட்டரி யார் தயாரிக்கிறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்டரி அமெரிக்காவில் இருக்கிற NDB நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுது, அதாவது நியூக்ளியர் டைமண்ட் பேட்டரிஸ். அண்ட் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா 2040 உலகத்தில் இருக்கிற ஃபாசில் ஃபியூல்ஸ் இது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிடணும். இந்த பேட்டரியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டோஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், சென்சார்ஸ், ஸ்பேஸ் மிஷினரிஸ், அப்புறம் எங்கெல்லாம் ஆல்கலைன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்தையும் இது ஃபில் பண்ணிவிடும். ஸோ இந்த பேட்டரிஸ் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லேருந்து வர நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து தயாரிக்கப்படுறதுனால சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நியூக்ளியர் வேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ண முடியும்னு இந்த கம்பெனி நம்புகிறாங்க. நியூக்ளியர் வேஸ்ட்டுன்றது எவ்வளோ ஆபத்தான மெட்டீரியல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த கம்பெனி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். நாளுக்கு நாள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை சார்ஜிங். என்னதான் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கிட்டாலும் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை மாதிரி தைரியமாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அங்கே சார்ஜிங் ஸ்லாட் அவைலபிளாக இருக்கா, அங்கே எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும், நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், இது எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ NDB என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேப்பை நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிடுவோம். உங்கள் காரை ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 28,000 வருஷத்துக்கு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா கண்டிப்பாக இது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸை மட்டும்தான் நம்பியிருக்கோம். இதுக்கு என்ன தான் எலக்ட்ரிக் அல்டர்னேட்டிவ்ஸ் வந்தாலும் ஒரு பவர்ஃபுல் பேட்டரி இல்லாமல் இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் பேட்டரிஸ் மார்க்கெட்டில் வரும்போது ஒட்டுமொத்தமாக ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக்கு மாறிடும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸ், ஆர்சி ஹெலிகாப்டர்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் இல்லைனா சில நிமிஷங்கள் தான் வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் இந்த நியூக்ளியர் பேட்டரிஸ் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதனால் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற மேன்டு ட்ரோன்ஸ் கூட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேட்டரியை நம்பி தான் இருக்குது. ஸோ இதோட பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் தான் வரும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராப்ளமையும் நியூக்ளியர் பேட்டரிஸ் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடும். அடுத்ததாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் எதுன்னு பார்த்தா மெடிக்கல் டெக்னாலஜி. இன்றைக்கி இருக்க நிலமையில உங்களுக்கே தெரியும், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், ICUஸில் வென்டிலேட்டர் டிவைசஸ் ஒர்க் ஆகாமல் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து அன்இன்டரப்டட் பேட்டரி சோர்ஸ் கிடச்சதுன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். இந்த பேட்டரியில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த பேட்டரிக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பேட்டரி முழுக்க முழுக்க நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம பாக்கெட்டில் ஒரு ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறோன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த கம்பெனி பயங்கரமான சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்னன்னா இந்த பேட்டரி ரேடியேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுது. இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் வேஸ்ட்டை பாலிகிரிஸ்டலின் டைமண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. பாலிகிரிஸ்டலின் டைமண்ட்ன்றது ஒரு நேச்சுரல் டைமண்ட் கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் டைமண்ட் தான். இருந்தாலும் இது ஒரு எஃபெக்டிவ் தெர்மலி கண்டக்டிவ் மெட்டீரியல். அண்ட் இந்த டைமண்ட் ரேடியேஷனை வெளியே வரவிடாமல் தடுத்துருது. ஸோ உங்களுக்கே தெரியும் டைமண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட 12 ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். இந்த பேட்டரியில் டைமண்ட் கேப்சூல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பேட்டரி ஒரு டஃபஸ்டான பேட்டரி தான். இந்த பேட்டரி 28,000 நிற்காம பவர் தருது அப்படிங்கும்போது இதில் கண்டிப்பாக நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை கண்டிப்பாக வெளியேற்றி ஆகணும். இதுக்காக அந்த பேட்டரியை சுத்தி நிறைய தெர்மல் வென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது பேட்டரியில ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வெளியேற்ற யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பேட்டரியும் கரெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். முக்கியமாக இந்த நியூக்ளியர் வேஸ்ட் கூட போரான் 10 டோப்பிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியாக ஜென்ரேட் ஆகிற நியூட்ரான் ரேடியேஷனை ஆல்ஃபா ரேடியேஷனை மாற்றிடுது. ஸோ ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இந்த டெக்னாலஜியை பற்றி கேட்க நல்லா இருக்கு, ஏன் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் 28,000 இந்த பேட்டரியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், அதாவது எப்படி ரீசைக்கிள் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டே நம்மளால் சரியாக ரீசைக்கிள் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை நம்ம மறுபடியும் எப்படி ரீசைக்கிள் பண்ண போகிறோம், இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சப்போஸ் இந்த நியூக்ளியர் வேஸ்ட் சரியாக ரீசைக்கிள் பண்ண படலைனா உலகம் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் பேட்டரிஸ் நடைமுறையில் வந்ததுன்னா நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டென்ட் இன்ஃபார்மேட்டிவ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ நான் போகிற அடுத்த வீடியோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் வினோ.